யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி நவமி ஏன் நம்ம ஒதுக்குறோம், ஏன் இந்த அஷ்டமி நவமியில் எந்த சுபகாரியங்களும் செயல்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கதை இருக்குது. அஷ்டமி நவமின்றவங்க சிவபெருமான் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் கலந்துக்காமல் அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ இது கேள்விப்பட்ட சிவபெருமான் வந்து கோபம் அடைஞ்சு அவங்கள வந்து சபிக்கிறாரு. எப்போ வந்து இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்காமல் நீங்கள் வந்து ஒரு கர்ப்ப நிலைகளில் ஒதுங்கி இருந்தீங்களோ, அதே மாதிரி உங்களை மக்கள் எல்லா விஷயங்களுக்கும் ஒதுக்குவாங்க, உங்களை வந்து எந்த ஒரு சுபகாரியங்களுக்கும் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய சாபத்தினால் இந்த அஷ்டமி நவமியில் எந்த காரியங்களும் பண்ணுறதில்ல, பண்ண வாங்காத அப்படின்னு சிறக்காது. அதனால் இந்த சுபகாரியங்கள் வந்து அதில் பண்ணுறதில்ல. தன்னுடைய தவறுகளை உருந்த இந்த அஷ்டமி நவமி ரெண்டு பேரும் போய் சிவனிடம் முறையிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டு, சரி ஒரு நாள் மட்டும் உங்கள் மக்கள் வந்து உங்களை வணங்குற மாதிரி நான் பண்ணுவேன், அவ்வளோதான் பண்ண முடியும், நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு, சரிங்க அந்த ஒரு நாளாவது எங்களை மக்கள் வணங்கினா போதும், ஏன்னா எல்லாமே எல்லா மக்களுமே எங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் எங்களை ஒதுக்குறாங்க, ஸோ எங்களை பயன்படுத்த மாட்டேன்றாங்க, ஐயோ அஷ்டமியாக வேணாம் நவமியாக வேணாம் இந்த நாள் பண்ணால் எந்த காரியம் உருப்படி ஆகாது அப்படின்னு எங்களை ஒதுக்குறாங்க, ஸோ நாங்கள் பண்ண பாவத்துக்கு ஒரு பிராய்ச்சத்தை நாங்கள் தேடிக்கிறோம் அப்படின்னும் போது, சரி கோகுல அஷ்டமின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் ஒரு நாள் மக்கள் உங்களை அத்தனை பேரும் வணங்குவாங்க, ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கட்டும். ராமநவமி, ஸ்ரீ ராமநவமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் நவமிக்கும் கோகுலாஷ்டமின்ற நாளில் அஷ்டமிக்கும் இந்த ஒரு நாள் மக்கள் வணங்குற மாதிரி இறைவன் ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதாவது கோகுலாஷ்டமியில் ஆடி 18 கோகுலாஷ்டமி, சனிக்கிழமை வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய அமிர்த யோகத்தில் சொர்ணம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இரு மடங்கு இந்த சொர்ண சேர்க்கைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதை செய்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். என்னோட ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.